இன்றைக்கி மண்பான சமையலில் சீனி இல்லாமல் பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாதாம் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, ஊற வச்ச பாதாம் பருப்பு, ஊற வச்ச பேரிச்சம்பழம், தேவையான அளவு தண்ணீர். தண்ணிக்கு பதிலாக பால் பயன்படுத்தி கூட இந்த பாதாம் பால் பண்ணலாம். நான் வந்து 25 பாதாமை ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். பாதாம் அரைச்சி வச்சுருந்த அதே ஜாரில் நான் ஒரு 6 பேரிச்சம்பழத்தை ஒரு 30 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். இப்போது இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாதாம் பால் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு பேரிச்சம்பழம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 25 பாதாமுக்கு வந்து 6 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். 25 பாதாம் வச்சு என்னால் வந்து 2 கிளாஸ் பாதாம் பால் செய்ய முடிஞ்சது. சீனி சேர்க்காத ஆரோக்கியமான பாதாம் பால் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி ஆரோக்கியமான ஈஸியான சமையல் குறிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மண்பானை சமையலில் ஆரோக்கியமான அவல் உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, அவல், தேங்காய் பால், அப்புறம் தேவையான அளவு சீனி. இப்போ நான் ஒரு பவுலில் வந்து அவல் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும்.